ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் பெட் லவர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரீட்டுன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்லாம் பெட்ஸ் அங்கே தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மல்டிப்புள் ப்ரீட்ஸ் வந்து ப்ரீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான லைனேஜில் வந்து இவங்களே ப்ரீட் பண்ணி ரேட் நல்ல கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்கள்ட்ட எல்லா வகையான பெட்ஸுமே வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி டாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா போர்டிங்கும் இவங்க இங்கேயே வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே புறா, கடகநாத் கோழி இது எல்லாமே வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே கூட இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி புறா இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ரீட்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க, அதோடைய ப்ரைஸஸ் எல்லாம் என்ன, அவங்க என்ன லைனேஜில் வச்சுருக்கிறாங்க, இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒவ்வொன்றா வந்து நம்ம ப்ரோட்டை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆலன்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் நம்ம புதுசாக வந்து பெட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். இதே மாதிரி நிறையா உங்களுக்கு பெட் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம அடிக்கடி வந்து இந்த பெட்ஸ் வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த அஸ்லாம் பெட்ஸோடைய காண்டாக்ட் நம்பர், அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இது எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் அவங்களுடைய லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது இப்படி வந்து கீழே, ஆமா ஷோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1, இதோடைய பார்ட் 1 லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த பார்ட் 1 வீடியோ வேணாலும் நீங்க வந்து கீழே செக் பண்ணி பார்க்கலாம். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டாக் பிரீட்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு, கலரும் வந்து ஏகப்பட்டது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டால் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிரீடோட நேம் இது வந்து டால் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 அதுலேருந்து ஆரம்பிக்கும். இதான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பெர்ஷியன் கேட்ல, இதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10,000 டால் ஃபேஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா செமி பஞ்சு, இது பக்கு மாதிரி கொஞ்சம் அப்படி மூஞ்சி வந்து உள்ளே போயிருக்கும். இது வந்து ட்ரை கலர் வர, ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும், ஒன்று க்ரீன் கலரில் இருக்கும். ஐ ஒவ்வொன்றும் வேறு வேறு கலரில் இருக்கும். இதுலேயே வந்து நிறைய கலர் இருக்குது. இது வந்து ரெண்டுமே ஒயிட்டு. இதுலேயே வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது, கலர்ஸை பொறுத்தும் கூட ரேட் இருக்குது. இதுலலாம் இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அவ்வளோவா இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது. பார்த்தீங்கன்னா இதுவும் அடிக்கடி நம்ம வந்து டெய்லியும் வந்து சீப் வச்சு சேவிக்கிட்டே இருக்கணும், கோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குனே தனியாக அந்த பெடிகிரி மாதிரி நிறைய இதுகளுக்கு வந்து கிரேவி அந்த மாதிரி நிறைய ஃபுட்டு இருக்குது. ஸோ அந்த நம்ம அதை தான் நம்ம கொடுத்தாகணும். அதே மாதிரி இதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா காதை வந்து க்ளீன் பண்ணணும். இந்த காது, இந்த பஞ்சு ஃபேஸுக்கெலாம் இந்த க்ளீன் பண்ணல, இந்த கண்ணத்தில் கண்ணில் பார்த்து கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு ஃபேஸுக்கு செமி பஞ்சுக்கெலாம் அந்த கண்ணு கீழே அந்த அழுக்கு மாதிரி வரும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த காதை க்ளீன் பண்ணாலே இதுங்களுக்கு வந்து முக்கால்வாசி எந்த டிசீஸும் அந்த மாதிரி எதுவும் வராது. அதேமாதிரி மெயின்டெனன்ஸுன்றது அவ்வளோவா ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஹேர் ஃபால் அதிகமாக தான் இருக்கும், ஹேர் ஃபால் அதிகமாக தான் இருக்கும். அதேமாதிரி பாத்ரூம் யூரின்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு எம் சாண்டுன்னு ஒரு மண் இருக்குது, நீங்கள் அதை வச்சிங்கன்னா அதில் தான் போகும், வேறு எங்கேயுமே போகாது. அந்த மண் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் வந்து இது மரத்தூள் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அந்த மரத்தூள் வச்சோம் அப்படின்னா அதில் போய் இதுங்க வந்து பாத்ரூம் போய்க்கும். மற்றபடி இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெயின்டெனன்ஸ் தான். இது வந்து ரொம்ப டாய் மாதிரி தான், ஒன்றுமே வந்து அக்ரெசிவ் மற்ற ப்ரீட் மாதிரி ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்காது. இதுலேயும் நம்ம வந்து மேட்டிங் பர்பஸ் தனியாகவே இருக்குது. இதான் வந்து நம்ம ஸ்டெட்டு மேல், இதையும் வந்து ஃபீமேல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து மேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபீமேலில் ஒன்று வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இதுலேயும் பன்ச்சிங் இதுலேயும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் லிட்டர்மெண்ட் ஆயிரும். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதான் டால் ஃபேஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து 10,000 வரும். டால் ஃபேஸ் இருக்குது, லயன் ஃபேஸ் இருக்குது, பஞ்ச் ஃபேஸ் இருக்குது, செமி பஞ்ச் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் ரேட்டு 10,000 ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஒரு 25,000 வரைக்கும் கேட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ப்ரீட்ஸ் இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டில் இருக்குது, அப்புறமே ட்ரை கலரில், இந்த மாதிரி டாக் மாதிரி ட்ரை கலரில், அப்புறம் பிளாக்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டில், அதுக்கப்புறமேட்டு இந்த இது ரெட் கலரில், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து இதுவும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கிடையாது ப்ரோ. வேக்சின் கண்டிப்பாக நம்ம போட்டாகணும். இதுக்கும் இதுக்கும் வந்து கேட்டுக்கும் தனியாக வேக்சின் இருக்குது. ஸோ வேக்சின் போட்டாகணும். இதுக்கும் டிவார்மிங்கிறது நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும்.
டாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிவாமிங் பண்ணணும் எல்லாத்துக்குமே. இப்போ பேர்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே டிவாமிங் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்பி வரைக்கும் வந்து நம்ம லிக்விடில் டிவாமிங் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடல்ட்டாக இருந்தாலுமே நம்ம லிக்விடில் தான் டிவாமிங் பண்ணணும். ஏன்னா இது வந்து அவ்வளோ டேப்லெட் வந்து கொஞ்சம் பவராக இருக்கும், லிக்விட் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து டாக்ஸுக்கு வந்து நம்ம 10 கிலோக்கு ஒரு டேப்லெட் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் அதே மாதிரி தான், வெயிட்டை பொறுத்து என்ன கணக்குன்றதை நம்ம பார்த்து கொடுத்துருவோம். டிவாமிங் கண்டிப்பாக நம்ம 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணி ஆகணும். டிவாமிங் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஏர்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலே இந்த கேட்ஸுக்கு அவ்வளோ பிரச்சனை வராது. டெய்லியும் வந்து க்ரூம் பண்ணி விடணும். இதுக்கும் வந்து இந்த சடை பிடிக்கிற பிரச்சனைலாம் வரும். இங்கே நம்ம கரெக்டாக க்ரூம் பண்ணல அப்படின்னா இந்த இங்கெல்லாம் வந்து சடை பிடிச்சிக்கும். இப்போ இது வந்து நிறைய ஹேர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேர் வந்து இந்த மாதிரி இருக்காது, சடை பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த முடி கொட்டுற பிரச்சனை, அந்த சொட்டை உழுற பிரச்சனை இந்த மாதிரி நிறையா வரும். இதோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எக்கு கொடுக்கலாம், நம்ம பால் கொடுக்கக்கூடாது, எக்கு கொடுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு கிரேவி இருக்குது, ட்ரை ஃபுட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து இது கிரேவி, இது ரெண்டுத்தையும் கலந்து தான் கொடுக்கணும். நம்ம வெறும் ட்ரை ஃபுட் மட்டும் கொடுக்கக்கூடாது. ட்ரை ஃபுட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாத்ரூம் போகிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ கிரேவின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும், அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது இதுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேசிங் பீஜன்ஸ், ஃபேன்சி பீஜன்ஸ், கடக்கநாத் கோழி, அப்புறம் நாட்டுக்கோழி, இது எல்லாமே வந்து இந்த ரூம்குள்ள நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபேன்சி பீஜன்ஸ் வந்து இப்போ தான் கொஞ்சமாக செட் பண்ணிருக்கேன். நான் முன்னாடியிலேருந்து ரேசிங் பீஜன்ஸ் வச்சுட்டு இருக்கேன், முன்னாடி ரேஸ் விட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போலேருந்து இந்த ரேசிங் பீஜன்ஸ் என்னோட எல்லாமே என்னோட லைனேஜ் தான், வெளியிலேருந்து எதுவும் எடுத்தது இல்லை, எல்லாமே என்னோட ஓன் லிட்டர்மெண்ட்டில் நான் லைனேஜ் பண்ணி வச்சது தான் உங்களுக்கு இருக்குது. ஃபேன்சி பீஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு செட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் அப்போ வந்து கூட இன்னொரு வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மைல் ரோமர்னு சொல்லுவாங்க. இப்போ ரேசிங் பீஜன்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மைல் ரோமர், இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் புறா, இது வந்து எந்த ஊரில் கொண்டு போய்விட்டாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதாவது இந்த புறாவோட மோட்டிவே என்னன்னா செத்தாலும் பிறந்த வீட்டில் தான் சாவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதோட இது நான் ரேஸ் விட்ட டயத்தில் என்னோட அனுபவம்லாம் எப்படின்னா புறாங்கெல்லாம் ரேஸ் விட்றோம் அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு வரும்போது இந்த கழுகு காக்காலாம் புறாவை பிடிக்க பார்க்கும், பிடிச்சி காலு கட்டாயி இந்த முதுகெல்லாம் கிழிஞ்சு கூட என்கிட்ட நிறைய புறா வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால இந்த புறாங்கெல்லாம் நான் வந்து நான் ரொம்ப ஒரு கிரேஸு. ஃபஸ்ட்டு நான் மெயினாக வந்து டாக் வச்சதே வந்து இதுங்களை வந்து கார்டிங்க்கு தான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து எல்லாமே வந்து டாகை வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இறங்கினது இதுங்களுக்கு தான், இதுங்களுக்காக தான் நான் டாக் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் இந்த ரேசிங்லாம் எனக்கு ஒரு நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் ரேசிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டாகு நாட்டுக்கோழி அந்த மாதிரி இறங்கிட்டேன். இப்போ இதோட இதுவும் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதோட சிக்ஸ் எல்லாம் இறங்கி சேல் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 800 ஆரம்பிச்சு நம்ம 1000 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு லாங் டிஸ்டன்ஸ் புறா இருக்கு, ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸே வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். நீங்க நார்மலா நீங்க இந்த கோயில் இருக்க புறாலாம் பாத்துருப்பீங்க, அதெல்லாம் எவ்வளவு சின்னதா இருக்கும்னு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கையிலே பிடிக்க முடியாது, இதெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். அவங்களாம் அப்படி நின்றாலே ஒரு கம்பீரமா இருப்பாங்க புறாலே இவங்க. இதெல்லாம் வந்து ஐசிலேன் வச்சுதான் நம்ம வந்து இதுல வந்து மயில் ரோமர்ன்றது நாட்டுப்புறா இது அதெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. இதுல வந்து சைஸ் கண்டுபிடிப்பாங்க, காலில் வந்து மயில் ரோமர்னா இந்த மாதிரி ரிங் போட்டிருப்பாங்க. இது வந்து என்னோட நேமோட இருக்கும். இதோட இன்குபேஷன் பீரியட்னு பாத்தீங்கன்னா இது வந்து 18 வரைக்கும் அடகாக்கும். இப்போ மேல் ஃபீமேல் பேர் ஆகி எக்கு லே பண்ணிருச்சு அப்படின்னா இது வந்து 18 ஆகும் ஒரு சிக்கு வெளியே வர்றதுக்கு. சிக்ஸும் நம்மள்கிட்ட இருக்கு, நான் அதையும் கூட காட்டுறேன் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயும் வந்து இதுலேயும் வந்து நிறைய கலர் இருக்கு. இப்போ மயில் ரோமர்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்காசி இந்த பிளாக்கு, இது வந்து மக்கூஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பிளாக் கலரில் இருக்கிறது ஜாக்குன்னு சொல்லுவாங்க, இது வந்து அப்ளக்குன்னு சொல்லுவாங்க, இது வந்து காசின்னு அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. என்னோட லைனேஜில் இப்போ இதான் மாதிரி இப்போ நான் காட்ட போடுறது இதோட அப்பா இதோட பிள்ளைங்க தான். அதான் அதோட கலர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மயில் ரோமரில் அந்த ஒரு கலர் வந்து கொஞ்சம் ரேர் மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் இருக்கும். இதெல்லாம் பார்க்கவும் லுக்காக இருக்கும், கலர் அழகா இருக்கும் மயில் ரோமர்ல. அதாவது மயில் ரோமர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கலரே இல்லாம இந்த மாதிரி மக்கூஸ்ல தான் இருக்கும். இதுலயும் வந்து ஒயிட்டு இந்த மாதிரி கலர்லாம் நிறைய அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அதே தான் ஒரே மாதிரி நம்ம கலரை பொறுத்து நம்ம இதை வந்து ரேட் கொடுக்கறது இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டியை பொறுத்து ரேட், அதான் 800 இருந்து ஆரம்பிச்சு நம்ம 1000 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பேர்ன்றது. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேன்சி பீஜன், இது வந்து ஃபேன்சி பீஜன்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்னு சொல்லுவாங்க. இதுலயே வந்து 2-3 கலர் இருக்கு, அது வந்து ஒயிட் இருக்குல்ல, அது வந்து ஃபீமேலு, இது வந்து மேலு. இதுல வந்து பியூர் ப்ரௌன்ல இருக்கும், இது வந்து அப்ளக்கு. இது ஆஸ்திரேலியன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த தலையில பாத்தீங்கன்னா சோட்டி இருக்கும், காலில் பாத்தீங்கன்னா பாம்ஸ் வந்து அதிகமா இருக்கும், பாம்ஸ் இந்த அளவுக்கு பெருசா இருக்கும். இதுதான் ஆஸ்திரேலியன். சைஸும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும், இது வந்து ஆஸ்திரேலியன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லகன் இருக்கு, நான் காட்டுறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா லகான். இது வந்து டைகர் டைகர் லகான் அப்படின்னு சொல்லுவாங்க. லகான் மயில் புறானா நிறைய பேருக்கு தெரியும் இதை. இது வந்து பேர் வந்து 1500 ஆரம்பிச்சு 2000, 3000, 5000 கூட இருக்கு. இது லகான்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. லகான்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, கலரை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கன் ஃபேன்டெயில் இருக்குது, இந்தியன் ஃபேன்டெயில்னு நிறையா இருக்குது உங்களுக்கு. சில ஃபேன்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்க மட்டும்தான் வரும், காலில் பாம்ஸ் வராது, சோட்டி வராது. அதெல்லாம் வந்து சீல்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். அதெல்லாம் வந்து சீல்டு அந்த மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் நான் இறக்கல, நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழின்னு சொல்லுவாங்க. சில பேர் கருங்கோழின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து கடகநாத் அப்படின்றது சொல்லுவாங்க. இதோட மீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். இது வந்து நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. ஸோ அதனால் நம்ம இதை இப்போலாம் ஆரம்பிச்சிருக்கோம். கோழியும் இப்போ கடகநாத் அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்கோம். இதுவும் வந்து ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவோம். இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து எக்கும் எக்கு மட்டும் சேல் பண்ணிருக்கோம். இன்னும் ஃபியூச்சரில் வந்து நம்ம இதை பெருசு பண்ணும்போது எக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ் அந்த மாதிரி நம்ம நிறைய சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே தான் இருக்கும். இது வந்து கருப்பாலாம் இருக்காது, இது வந்து நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே தான் இருக்கும். இது வந்து சித்து வடைன்னு சொல்லுவாங்க ஒரு பொட்டை. இது வந்து அவ்வளவு கிடைக்காது, இங்க மேல நிக்கிது பாருங்க. இது வந்து சித்து வடைன்னு சொல்லுவாங்க, சித்து பொட்டை அப்படின்றத சொல்லுவாங்க. இது இவ்வளோதான் சைஸே இருக்கும். ஆனால் இது வந்து நல்ல, இதான் வந்து நாட்டுக்கோழியிலே சூப்பரான நாட்டுக்கோழி. அதாவது நாட்டுக்கோழியிலே 25 வகை இருக்கு, அதில் இது ஒரு வகை. இதோட முட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். நாட்டுக்கோழி முட்டைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியும். இதோட முட்டை இவ்வளோதான் இருக்கும். ஆனால் இதோட முட்டை, இதோட முட்டையும் சரி கறியும் சரி அவ்வளோ சத்தாக இருக்கும். நாட்டுக்கோழி எல்லா நாட்டுக்கோழியோட இந்த நாட்டுக்கோழியோட முட்டையும் கறியும் வந்து நல்லா சத்தா இருக்கும். இப்போ நம்ம நாட்டுக்கோழி முட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து 10 ரூபா, வெளியில் வந்து 5 ரூபான்னு வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ விற்கிறான்னு தெரியல, அதெல்லாம் கம்பேர் பண்ணல. நான் ஒரு முட்டை வந்து நாட்டுக்கோழியோட முட்டை வந்து ஒரு முட்டை 10 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கேன். கடகநாத் கோழியோட முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை 5 ரூபா அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சிக்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சண்டை சேவல், இந்த பெருஞ்சாதி சேவல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம கத்திக்கட்டு வெத்தடின்ற ரெண்டு வகை இருக்கு. நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெத்தடின்ற ஒரு சண்டை சேவல் வச்சுருக்கோம், அதையும் நம்ம காட்டுறவங்க பார்க்கலாம். இது வந்து வெத்தடின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெத்தடி சேவை. இது வந்து இது வந்து ஒரு சண்டை சேவை. இதுலேயே ரெண்டு ரகம் இருக்குது, கத்திக்கட்டு இருக்குது, வெத்தடி இருக்குது. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு. இதோட சிக்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எல்லாம் வந்து நம்ம வெறும் வீட்டில் வளர்க்குறது இல்லை, இதுவும் நம்ம சண்டைக்கு விட்டு எல்லாம் பண்ணது தான். இது வந்து இப்போ ப்ரீடிங் கார்டு பாட்டி வச்சிருக்கோம். இது வந்து நம்மளோட ப்ரீட் சேவை. என்னோட ஃபீமேல்ஸும் நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க. ஃபீமேல் எடுத்துக்கோ. இது வந்து அந்த வெத்தடின்னு சொன்னால அதோட இனத்தோட ஃபீமேல். இது இது வந்து பொட்டக்கோழி. இது இதோட முட்டை வந்து நம்ம சேல் பண்ணுறது இல்லை, இதில் வந்து நம்ம சிக்ஸ் இறக்கி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போதான் எல்லாம் எக் லே பண்ணிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் அட வச்சிருவோம். அட வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இதோட சிக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபீமேல் வச்சிருக்கோம் நம்ம. இதை வந்து நூரின்னு சொல்லுவாங்க இந்த கலரை. இதுல இந்த மாதிரி ஒயிட்ல கருப்புல இந்த மாதிரி நிறைய கலர் இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை காலில் வந்து இந்த பச்சை வெட்டு இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா சண்டை போடுவோம் அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளு பொட்டை. வெத்தடியில வந்து முள்ளு பொட்டை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். காலில் வந்து பார்த்தீங்கன்னா சேவலுக்கு நீங்கள் முள் வளர்ந்து பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த ஃபீமேலுங்களுக்கு முள் அவ்வளோ வளராது. ஒரு சில இந்த மாதிரி ஹைப்ரிட் கோழிங்களுக்கு தான் அந்த மாதிரி முள் வளரும். இதோட சிக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட சிக்ஸ் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் 3-4 மாசக்குள்ளேயே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 1500 3000 கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது பெரிய சேவல் வாங்கணுன்னா உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 6-7, அதாவது நல்ல லைனேஜ் கோழிங்க. இதெல்லாம் நம்ம வந்து எடுத்தும் கவுத்தன் பண்ணுறது இல்லை, எல்லாமே லைனேஜ் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சண்டைக்கு போய் இப்போது ஓஞ்சது தான் நம்ம ப்ரீட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் சேவலை வந்து பார்த்து பிடிச்சிருந்தா கூட எடுத்துக்கலாம். குஞ்செல்லாம் கூட நேரில் வந்து பார்க்கலாம், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துருப்பலாம். நாங்கள் எதோட ப்ரீட் பண்ணோன்றதையும் நம்ம காட்டுவோம். ஏன்னா நம்மள்கிட்ட ப்ரீடிங்கில் இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஒரு சேவை தான் இருக்குது, பெருஞ்சாதி சேவையில். மற்றதெல்லாம் எல்லாம் பொட்டைங்களும், எல்லாம் பொட்டைங்களும் நல்லா லைனேஜ் போட்டு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதான் இப்போ காட்டின அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா பொட்டைங்களும் இருக்கும். ஸோ அதனால் இப்போ குஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குஞ்சு கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் 1-2 மாதம் அதுக்கப்புறம் அது இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சேவலாக்கி தான் நம்ம கொடுக்கறது. அதான் ஒரு 2000-3000 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து நம்ம லவ் பேர்ட்ஸ் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் ஸ்ப்ரிங் சேஸ் தான். இதுலேயே ஒயிட்டு, அல்பினோ அந்த மாதிரி நிறைய கலர் இருக்கு. இதெல்லாம் வந்து பேர் பார்த்தீங்கன்னா நம்ம 350 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 350 ரூபான்னு ஒரு பேர் கொடுத்துட்டு இருக்கோம். இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதே இதுவும் அதே இதே வந்து வேறு கலர் இருக்குது.
இதே பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இது ஒயிட் இல்லாமல் இது வந்து சாண்டில் மாதிரி வரும். இதுவும் வேற கலர், இதுவும் அதே பிரைஸ் தான். இதுவும் கலரை பொறுத்து நம்ம கொடுக்கறது இல்லை, இதுவும் அதே பிரைஸ் தான். இது வந்து ஃபேலோன்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து நார்மல் லவ்பர்ட்ஸ் கிடையாது, இது வந்து கொஞ்சம் மியூட்டேஷன் பிரீடு. இது வந்து ஃபேலோன்னு சொல்லுவாங்க, அதாவது நார்மலாக நீங்கள் ரெட்டை பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்தமாதிரி டபுள் கலரில் வந்து ரெட்டை கண்ணில் ரெட்டு வந்துச்சுன்னா அது வந்து ஃபேலோன்னு சொல்லுவோம். இது வந்து பேர் 500 மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து புறாக்கு சோட்டி வச்சு பார்த்துருப்பீங்களே, இதே வந்து லவ் பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது கொண்டே இருக்கும் பாருங்கள். இதே வந்து அதுக்கும் ஃபீமேல் உள்ளே இருக்குது, எக்கில் இருக்குது. இதுவும் பேர் அந்த மாதிரி 500 மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து டஃப்வுட்னு சொல்லுவோம் நாங்கள், அதுவும் பேர் 500 அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நார்மல் லவ் பேர்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து 350 இதெல்லாம் வந்து 350 அந்த மாதிரி நம்ம ரேஷியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கலர் நிறைய கலர் இருக்குது, இதெல்லாம் வந்து எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அல்பினோன், இது இந்த கலரில் வந்து நிறைய லைக் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இந்த கலர்லாம் நான் தனியாக ப்ரீட் போட்டிருக்கேன். இது பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதுவும் அதே ப்ரைஸ் தான், 350 தான் கொடுத்துக்கிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேக்ட்ரி, அப்புறம் ரெயின்போ ஸ்பேங்கல்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அங்கே ஒயிட் கலரில் எல்லோ கலரில் இருக்கிறது ரெண்டுமே வந்து டபுள் ஃபேக்ட்ரி. டபுள் ஃபேக்ட்ரினா இப்போ பியூர் ஒயிட்டில் வந்து ஐ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், அது வந்து டபுள் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ரெயின்போ ஸ்பேங்கிள்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் கலந்து இருக்கும், அதான் ரெயின்போ ஸ்பேங்கல்னு சொல்லுவாங்க. அது எதுவும் வெளியில் வரல, எல்லாம் அங்கே நிற்கிது பாருங்கள், வந்து ப்ளூ எல்லோ க்ரீன்ற மாதிரி எல்லாமே கலந்துருக்குல, அது வந்து ரெயின்போ ஸ்பேங்கல்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்பேங்கிள்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதோட விங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் இருக்கும். இப்போ நார்மல் லவ்பர்ட்ஸில் இருக்க மார்க்கிங் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும், அதோட மார்க்கிங் பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க்கிங் மாதிரி இருக்கும். அதோட விங்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்சிலில் வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்கும். இங்கே இருக்கும் பாருங்கள், நான் காட்டுறேன், இது உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். இதோட விங்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்க தெரியுதா உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஸ்பேங்கிள், இதோட விங்கில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்கும். இதே நார்மல் லவ்பர்ட்ஸில் உங்களுக்கு அப்படி இருக்காது, எல்லாம் டார்க் கலரில் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இல்லாத மாதிரி இருக்கும். இதுவும் இது வந்து பேர் வந்து நம்ம 400 கொடுத்துட்ருக்கோம். ஸ்பேங்கிள் எல்லாமே இப்போ சிக்ஸில் தான், சிக்ஸ்லேயே எக்லேயும் இருக்காங்க எல்லா பேரண்ட்டுமே. ஓ, இப்போ ஒரு 4-5 வெரைட்டி தான் இதில் வச்சுருக்கோம். நம்ம திருச்சியில் என்னென்ன ப்ரீடு வந்து என்னென்ன வெரைட்டி வந்து மூவ்மெண்ட் ஆகுமோ அதை மட்டும் தான் நம்ம இப்போ இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் காக்டெயில் வந்து காக்டெயில் அப்புறம் ஸ்மால் கன்னூர் வந்து கிணலில் நம்ம வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி பெட்ஸ் வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னாக்கா அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.